தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பின் இன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 1870 பள்ளிகள் திறக்கப்பட்டன. மாணவர்கள் முதல் நாளான இன்று மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றனர். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1870 ஆகிய பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதற்காக கடந்த ஒரு வார காலமாக பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் சுகாதார குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளும் பள்ளிகளில் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளி துவங்கிய முதல் நாளான இன்று மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். தூத்துக்குடி கீழரங்கநாத படத்தில் உள்ள சிஎம் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் அன்புடன் வரவேற்று வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றனர். முதல் நாளான இன்றே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை வள்ளியம்மாள் தலைமையில் பள்ளிச் செயலாளர் வள்ளியம்மாள் திருச்சிற்றம்பலம் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் ஆறுமுகம், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எபினேஷன், தொடக்கப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வள்ளியம்மாள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர். ரெண்டாயிரத்தி 2022 இப்போ கோடை விரும்பி முடிஞ்சு இப்போ தான் எங்களால் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். வந்த முத நாளே எங்களுக்கு எல்லாத்துக்கும் புக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் 2021 கொரோனானால பாதி வருஷம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு வர முடியல, பட் இந்த வருஷம் முழு கல்வியாண்டு வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2022-23 கல்வியாண்டின் முதல் நாளில் எங்கள் மாணவர்களை பார்ப்பதில் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. முதல் நாளே அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா புத்தகங்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் மாணவர்களும் மிகுந்த மகிழ்வோடு கல்வி கற்க வந்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.